ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்க விக்னேஷ் டிஎன்பிஎஸ்சி ரீசென்ட்டாக பிரின்சிபால் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாமில் ஜெனரல் ஸ்டடிஸ் பொது பாடப்பிரிவு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ ஃபோர் அப்படின்ற மாதிரி எல்லா எக்ஸாமுமே பொதுவாக தான் நகராக இருக்கும் இந்த எக்ஸாமில் எத்தனை கொஷின்லாம் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸை சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து நம்ம லாக்டவுன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஒரு விஷயம் மைண்டில் நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி அப்படின்ட்டு நிறைய இருக்குது எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க டிஎன்பிஎஸ்சி இத்தனை வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் பேட்டர்ன் அங்கங்கே மாற்றிருந்தா கூட அவங்க கேட்குற ஏரியா வந்து அதிகமாக மாற்றுறது கிடையாது அப்படியே கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேவா நம்ம லாக்டவுன் மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நாற்பது ஐம்பது கொஸ்டின் புக்கை தொடாமல் நீங்கள் அடிக்க முடியும் அதுக்கு நான் வந்து கேரண்டி சரியா சரி வாங்க பார்த்துடலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலாகிராம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் தேவையான முக்கியமான ஃபேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் யூபிஎஸ் சேனலில் வந்து போய்கிட்டு இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குவோங்க சரி வாங்க பார்த்துடலாம் ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் வந்து இப்போ நாங்கள் கேட்டிருக்காங்க ஓகேவா இன்னும் வந்து மூணு வந்து ஆட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இப்போனாக்கா பாலிட்டி வந்து கிடையாது இந்த பன்னெண்டு பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து கொஸ்டின் டேரெக்டாக செமச்சு புக் மட்டுமே நீங்கள் படித்திருந்தால் ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ளஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கணும் ஓகேவா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சமைச்சர் புக்கில் கவர் ஆகாத சில பாயிண்ட்டும் இந்த லாக்டவுன் சிஸ்டம் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம் சரி பார்த்துடலாம் ஸோ நைன்த் கொஸ்டின் பாருங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ கேட்டிருக்காங்க விதிகள் வந்து இப்போ கேட்டிருக்காங்க ரொம்ப 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 சப்பையான ஒரு கொஸ்டின் கேட்காது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு எழுபத்தாறு எழுபத்தஞ்சுனா கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபைவ் டூ செவன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் சரி ஓகே இதில் எல்லாருக்குமே டேஎன்பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு சும்மா பிரச்சனைகள் அப்படின்னா தெரிய ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டிகல் த்ரீ ஃபைவ் டூ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை ஓகேவா ரைட் ஓகே இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் பிக்கு ஒன்று வந்தாகணும் பிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ கண்ணை முடிக்கிட்டு நீ பி வந்து இப்போ போட்டுடலாம் சரியா இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி த்ரீ செவன் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த த்ரீ ஃபிஃப்டி டூ பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸாக வந்து படிச்சிருப்பீங்க நிறைய டெஸ்டிங் அட்டன் பண்ணி பார்த்திருப்பீங்க வீடியோஸ் வந்து போட்டுருப்பாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிக்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற முடியும் ஓகேவா பாருங்க ஒரே ஒரு தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணியாச்சு சரி எக்ஸ்ட்ரா ஃபேக்ஸ் வந்து பார்த்துடலாமா ஓகே இப்போது ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் வெஸ்டட் வித் த வித்சிடண்ட் சரியா மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளாது அப்போ நம்பர் உண்டு ரைட் ஓகே இப்போது ப்ரெசிடென்ட்டு ஜனாதிபதி இருக்கார் இல்லையா இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஆர்டிகிள் வந்து இப்போ நகை உண்டு சொல்கிற மாதிரி ஒரு கதை வைஸ் வந்து இப்போ ஆபக்கம் வச்சுக்கோங்க கதை வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனால் கூட ஒரு மூணு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அறுபது இதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ் ஜனாதிபதிக்கான சட்ட விதிகள் ரைட்டாக ஓகே ஃபர்ஸ்ட் கதை மாதிரி அப்படியே வாங்க அப்போ தான் வந்துட்டாக்கா புரியும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்துட்டுனாக்கா புரியாது ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ட் அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் ஜனாதிபதி இருக்கார்ல அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணு பிரசிடெண்ட் இருக்காரு அவருக்கு ஏன்னா பவர் ஆகணும் தானே அப்போது அவருக்கான பவர் தான் ஐம்பத்தி மூணு ஸோ ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு பவரை கொடுத்துட்டாங்க ஸோ அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓகேவா அடுத்தது சரி பிரசிடெண்ட் இருக்காரு பவர் இதெல்லாம் வந்து ஓகே அவரை எப்படி நீ சூஸ் பண்ணுவ சிம்பிள் எலெக்ஷன் வச்சு நான் வந்து போனாங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ ஐம்பத்தி நாலு அவருக்கான தேர்தல் எலெக்ஷன் ஓகே எப்படி எலக்ஷன் கண்டெக்ட் பண்ணுவேன் அதுக்கான மெத்தட் தேர்தல் முறை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா சரிப்பா பிரசிடென்ட் இருக்காரு பவர் கொடுத்துட்ட எலெக்ஷன் கொடுத்துட்டேன் அந்த மெத்தட் வந்து ஓகே எத்தனை வருஷம் அவராக அந்த பதிலணி வச்சுப்ப ஐம்பத்தி ஆறு அதுக்கான ஒரு டேர்ம் ஓகேவா சரி நீ எலெக்ஷன் வந்து பின்னால் கண்டக்ட் பண்ணுறேன் ஆனால் அந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராடாக வந்து ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ண போகிற ரொம்ப சிம்பிள் ரீ எலெக்ஷன் மறு தேர்தலுக்கான அந்த ஆர்டிகல் தான் ஐம்பத்தி ஏழு ஓகேவா இது வரைக்கும் தெளிவாக வந்து புரியுதா பிரெசிடென்ட்டு ஒரு பர்சன் இருக்கார் அவருக்கான அதிகாரம் கொடுத்தாச்சு எப்படி நீ சூஸ் பண்ணுவ எலெக்ஷன் வைப்பேன் எலெக்ஷனுக்கான ஒரு மெத்தடு அவருக்கு எத்தனை வருஷம் இருப்பார் அதுக்கான ஒரு டேர்ம் அப்போஸ் அந்த எலெக்ஷன் ஃப்ராட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ரீ எலெக்ஷன் ஓகேவா சரி எல்லாேருக்கும் எல்லா கேள்வியும் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாம் வந்து ஓகேப்பா யாச்சினை வந்து வைக்கிற நீ சூஸ் பண்ணுற எல்லாம் வந்து ஓகே எந்த அடிப்படையில் இந்த பர்சனை நீ வந்து அந்த எலெக்ஷன் போய் நிப்பாட்டுவே அவருக்கான குவாலிஃபிகேஷன் தகுதிகள் ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் ஆச்சு நிறைய வேலை பண்ணுவாரோ எல்லாமே பண்ணுவாரோ அப்புறமாதிரி கேட்டீங்கன்னா அவருக்கும் சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஓகேவா ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓத் எடுத்துக்கிறாரு பதவி பிரமாணம் ஸோ சிக்ஸ்டி வருது இல்லையா சிக்ஸ்டி வந்து பின்னாங்க ஓ அப்படின்னு வருது பாருங்க ஓ ஃபார் ஓத் அப்புறம் ஞாபகம் வச்சுங்க முடிஞ்சு போச்சு ஸோ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் மட்டும்தான் பிரசிடண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடலாம் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் பிரெசிடென்ட் இருக்கார் அவருக்கான ஒரு பவர் அவருக்கான ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கு என்ன மெத்தடு எத்தனை வருஷம் அவர் வந்து இப்படினாக்கா அந்த பதவியில் இருப்பார் சப்போஸ் ஓகேவா அந்த எலெக்ஷன் ஃப்ராட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ரீ எலெக்ஷன் வந்து இப்போனாக்கா வைப்பாங்க அவருக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக பதவி வந்து இப்படினாக்க எடுத்துக்கிறேன் ஸோ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது வரைக்கும் நீங்கள் எப்படி படித்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சு போச்சு கிளியர் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் எழுபத்தி ஆறு விதி எழுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியா தலைமை வழக்கினர் நியமனம் ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பிரெசிடென்ட் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஜனாதிபதி தான் பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் பண்ணுவார் இவருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருக்கு வந்து சில குவாலிபிகேஷன் வந்து இருக்கும் சேம் இவருக்கும் அதான் வந்து இருக்கும் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ரிமூவல் பொறுத்த வரைக்கும் அட்டார்னி ஜெனரல் ரிமூவல் பொறுத்த வரைக்கும் பிரெசிடென்ட் எப்போ நினைச்சாலும் அவரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும் இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ ஆர்டிக்கலை பார்த்துக்கோங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவா என்ன குவாலிஃபிகேஷன் இப்போ மூணு ஃபேக்ட் சம்பந்தப்பட்டாக்க பார்த்துருக்கோம் இல்லை என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் எழுபத்தாறு சம்மந்தப்பட்டு நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் டிஎன்பிஸை கேட்டிருக்காங்க கடைசி நாலஞ்சு வருஷத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதான் பார்த்துக்க அப்படின்னா ரெப்பிட்டேஷனோட ஒரு மேஜிக் சரி நெக்ஸ்ட் விதி எழுபத்தி அஞ்சு ஆர்டிக்கல் செவன்டி ஃபைவ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நியமனம் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் இந்த விதி எழுபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்ட் பண்ணும் அப்புறம் மாதிரி எந்த ஒரு விதியும் கிடையாது என்னென்னா எழுபத்தஞ்சு படி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் புரியுதா எழுபத்தஞ்சு படி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி பிரதமரை நியமிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்படி நியமிக்க முடியும் யார் பார்த்தீங்க மெஜாரிட்டி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா பிரெசிடண்ட் நியமிக்க முடியும் அவ்வளோதான் சரியா ஸோ பிரெசிடண்ட் யார் நினைச்சாலும் ப்ரைம் வந்து பின்னாக்க ஆக்கலாம் ஸோ நாலு ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா ஃபேக்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா எல்லா எக்ஸ்ட்ரா ஃபேக்சுமே இதுக்கு முன்னாடி டிஎம்ஸில் கேட்டுருக்காங்க இதுக்கு அப்புறமும் கேட்பாங்க அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்தவொன்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா அதில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சரிப்பா நீ சொன்ன ஆப்ஷன் வரல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்கள் ஐம்பத்தி மூணு டீச் பண்ணல எழுபத்தி ஆறு டீச் பண்ணலை எழுபத்தஞ்சி நான் டீச் பண்ணலை ஓகேவா முக்கியமான ஆர்டிக்கல் வந்து எழுபத்தாறு மட்டும் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட பத்து விடியாக வந்துப்பா சொல்லியிருப்பேன் அந்த ஒன்று நீங்கள் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் படிச்சிடலாம் ரெண்டு மார்க் வாங்கிடலாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஒன்று ரிப்பீட் ஆகும் இல்லை அப்படின்னா எலிமேஷன் நீங்கள் வந்து பண்ண முடியும் தரமாக வந்துப்பணாக்கா பண்ணலாம் க்ளியர் ஓகே ஸோ அடுத்த கேள்வி பாருங்க பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க பகுதி ரொம்ப சிம்பிள் நம்ம இருபத்தஞ்சி பகுதிக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நைன் நைன் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கான ஒரு ஆர்டிக்கல் ஓகேவா பகுதி ஒன்பது நெக்ஸ்ட்டு பகுதி பத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அட்டவணை மற்றும் பழங்குடி சம்மந்தப்பட்டவர்களுக்கான அவங்களுக்கான ஒரு இது நெக்ஸ்ட்டு பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான ரிலேஷன் ஓகே மத்திய மாநில அரசுக்கான உறவுகள் பன்னெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுக்கான நிதி உறவுகள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ரிலேஷன் ஓகேவா ஸோ வந்து நாலு பாட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகே பதினொன்று வந்து பாருங்க ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்புறம் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன அப்படின்னா அமைச்சரவை கூறுகள் பற்றி ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஓகேவா ஸோ இந்திய அரசாங்கம் விதி வந்து எழுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையை விளக்கிக்கிறது இது வந்து சரி இந்த செவன்டி ஃபோரில் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க சம் அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க இந்த அட்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ட்லேயே வந்து கேஸ்லாம் போட்டு கேட்க முடியாது இது வந்து இப்படின்னா கரெக்ட் அடுத்தது இட் டசன்ட் ஹாவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி வந்து இப்படினாக்கா இருக்கு அப்புறே பார்க்கும்போது எல்லாமே வந்துனாக்கா சேர்ந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்படியும் வந்து இப்படினாக்கா சிஎம் பற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் அந்த லோக்சபா இருக்குது பார்த்தீங்களா இந்த லோக்சபாவில் நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாரும் சேர்ந்தா மாதிரி தான் பொறுப்பு அந்த அம்பி பண்ண நான் வந்து பொறுப்பு இல்லை இந்த அம்பி பண்ணால் பண்ண நான் பொறுப்பில் அப்படின்னா யாரும் தட்டி கழிக்க முடியாது எல்லாரும் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு சரியா ஸோ வந்து ஒன்று தான் கரெக்ட் க்ளியர் ஓகே ஸோ இது பாருங்கள் ஸ்கெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒர்க்ஸ் ஃபார் டேஷ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கெட்யூல்ட் கேஸ்ட் ஃபேமிலிஸ் பட்டியல் சாதீன நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதீன குடும்பங்களின் டேஷ் மேம்பாட்டு இருக்கான இருக்கிறாரு இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் சம் கரண்ட் அஃபேர்ஸு எக்கனாமிக்ஸ் எதுவும் சம்மந்தப்பட்டது தான் பட் காமனாகவே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஒரு ஸ்கெடியூல் கேஸ்ட் வந்து இப்போ இருக்கிறாங்க ஓகேவா ஒரு பட்டியலில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் இல்லையா சமுதாயம் ப்ராப்ளமாக வந்து இருக்கும் பொருளாதாரம் ஒரு ப்ராப்ளம் வந்துனா இருக்கும் ஆனால் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பொருளாதாரம் சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரி பண்ணிடலாம் கையில் காசு இருந்துச்சுன்னா எக்கனாமிக்காக சரி பண்ணிட முடியும் சோஷியலாகவும் சரி பண்ணிட முடியும் ஸோ நீங்கள் படிக்கலாம் கூட இந்த கொஷினை ஒரு காமன் மேனாக நீங்கள் யோசிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க ஸ்கெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஸ்கீம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசு தான் வந்து பின்னாடி கொடுப்பாங்க இவ்வளோ காசு வந்து ஒதுக்கியிருக்கும் அப்புறம் அவங்க தான் பேசுவாங்க இவ்வளோ கல்வி ஒதுக்கியிருக்கும் அப்புறம் மாதிரி பேச மாட்டாங்க இந்த காசு மூலமாக இதை நான் வந்து பின்னாக்காக பண்ண போகிறேன் அப்புறம் தான் சொல்லுவாங்க ஸோ சில கொஷின்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நீங்கள் வந்து பின்னாக்க விட்டுருவீங்க அவ்வளோதான் சரியா ஓகே டு ரிஃபார்ம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆட் மேட் பை மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை யார் கொடுத்தாங்க அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ மட்டும்தான் கிடையாது கரெக்டு ஆப்ஷன் ஃபோர் வந்து போய்னாக்கா வராது சரியா ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மூணுமே இயற்கையு பின்னாக்கா பார்த்துருக்கோம் ராயல் கமிஷன் நம்ம வந்து போய்னாக்கா ஏற்கனவே பின்னாக்கா பார்க்கவே இல்லை சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையா கமிஷன் பொன்ஷி கமிஷன் ராஜ்குனார் கமிஷன் இந்த மூணு குழுமே நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும் போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி மாதிரி எங்கேயுமே கொடுக்கவே இல்லை ஒன் டூ த்ரீ மட்டு தான் இருக்குது ராயல் கமிஷன் வந்தாலும் வரனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது ஈஸியாக வந்து இப்போ நகை போட்டுடலாம் எலிமேஷன் மெத்தட் சரியா ஓகே இப்போ எக்ஸ்ட்ரா பார்க்க நம்ம வந்து பார்த்துருப்போம் சர்க்காரியா கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நகை போட்டிருப்பாங்க மத்திய அரசு நெக்ஸ்ட் புன்ச்சி கமிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து போய்னாக்கா பண்ணியிருப்பாங்க ராஜமன்னார் கமிட்டி ராஜமன்னார் குழு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போய்னாக்கா போட்டிருப்பாங்க இதான் வந்து முக்கியமான விஷயம் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பார்த்துருவோம் விச் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்பால் கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்புறமா தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஏஆர்சி அதான் பண்ணிணாக்கா கரெக்ட்

எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் உமன்ஸ் கண்டிப்பாக இருந்து ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அந்த பேலன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேலன்ஸ் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் கொண்டு வந்து தான் அந்த ஃபீல்டில் வந்து இப்படினாக்கா போடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சேர் பர்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் எழுபது வயசு இந்த மாதிரி இருக்க முடியும் ஒரு கமிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து உருவாக்குவாங்க அந்த கமிட்டி யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் ஸ்பீக்கர் லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா மக்களவையிலோட எதிர்க்கட்சி தலைவர் சிஜே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அண்ட் எமினன்ட் ஜூரிஸ்ட் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா லோக்பாலோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்குவாங்க இது ரீசன்ட் மீட்டிங்கோட சில கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்டா ஓகேவா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் எஸ்டாப் ராஜ் இன் ராஜஸ்தான் வாஸ் ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் பார்த்திங்கன்னா நாகூர் அங்கேதான் பண்ணியிருப்பாங்க எப்பன்னா காந்தி ஜெயந்தி நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அக்டோபர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டேட் ஒரு வருஷம் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் கேட்டிருக்காங்க ஓகே மேபி வந்து எப்பயோ கேட்டுருக்கலாம் நான் பார்த்து கிடையாது பட் இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டு சரியா அப்போ இதை படிக்கும்போது கண்டிப்பாக இதே நீங்கள் படிச்சிருப்பீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் சரியா ஓகே நேஷனல் பார்ட்டி டு ஃபுல்ஃபில் விச் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாநில அரசுக்கு ஒரு மாநில கட்சிக்கு என்ன அங்கீகாரம் வேணும் அங்கே வந்து பின்னாக்கா வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வீடியோ வந்து பின்னாக்கா போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் ஒரு நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி ஆகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து பின்னாக்க ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸ்டேட் பார்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விஷயங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த எட்டு விஷயங்களும் மக பண்ணிக்கோங்க நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டட் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் கெனாட் பி அமண்டட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என உச்சநீதிமன்றம் அளித்தது கீழ்கணவர்கள் வழிபடி கேட்டிருக்காங்க இல்லையா இதை பார்த்தீங்கன்னா நான் அமெண்ட்மெண்ட்டில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் சங்கரி பிரசாத் கேஸ் வந்திருக்கும் அதுக்கப்புறம் குலக்நாத் கேஸ் வந்து பின்னாக்காக வந்திருக்கும் ஸோ சங்கரி பிரசாத் வழக்கு குலக்நாத் வழக்கு அதுக்கப்புறம் கேஸை வளர்ந்த பாரதி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மினரா மில்ஸ் இந்த நாலு கேஸ்மே நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து பின்னாக்காக போட்டிருப்பேன் ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மெயின்வா மில்ஸ் நம்ம என்ன சொன்னோமோ அதான் கேட்டிருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தயவு செஞ்சு லாக்டவுன் சீரியஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துக்குவோங்க நான் வீடியோ பார்க்குறதுக்காக மட்டும் நான் சொல்லல உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் சரியா இது பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டியில் வந்து இப்போ பண்ணியிருப்பாங்க அதாவது சங்கரி கேஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இல்லை அப்புறம் நம்ம சொல்லியிருப்பாங்க பவர் இருக்குது அப்படி நம்ம சொல்லியிருப்பாங்க குலக்நாத் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லா செல்லாது பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்லிமெண்ட் அப்படி சொன்ன உடனே பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் மாற்றி அமைப்பாங்க தேசவன்தா பாரதி கேஸில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் அடிப்படை விஷயங்கள் பாதிக்கப்படாமல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டிக்ளாஸ் இந்திய அரசு சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்களா இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வீடியோ கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கேன் டெலகிராமில் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தாலும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும் ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வந்த விஷயம் இந்தியாவோட பேரை வந்து பின்னாக்கா மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆர்டிக்கல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பேர் வந்து இந்தியா தட் இஸ் பாரத் அப்புறம் மாதிரி இப்போ சொல்லியிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் மாற்றுங்க அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க பட் அதை மாற்ற முடியாததும் சொல்லியாச்சு ஓகேவா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நக இருக்கு ஓகேவா சரி ஃபேக்ஷனலிசம் இஸ் பாலிடிக்ஸ் இஸ் த டிமெரிட்ஸ் ஆஃப் அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ் வரும் குறைபாடாகும் எலக்ட்ரல் காம்படிஷன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கொஸ்டின் மாதிரி தான் லெவன்த்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வால்யூம் மோனில் பட் இது வந்து பாருங்களேன் இப்போது இங்கிலீஷில் படிக்கும் போது இந்த ஃபேக்ஷன் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இப்போ ஃபீல் ஆகலாம் குவாலிட்டி நல்லா படித்தவங்களுக்கு வந்து இப்போ புரியும் பட் புதுசாக உள்ளே போகிறவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து நகராக புரியாது அதுவே தமிழில் வந்து பாருங்கள் அரசியல் பிளவுவாதம் அப்புறமாதிரி கொடுத்தாச்சு ஓகேவா ஈஸியாக முடிஞ்சு போச்சு விஷயங்கள் ஒரு அரசியலில் பிரச்சனை வருதுன்னா என்ன நடக்கும் தேர்தல் போட்டி அவ்வளோதான் ஈஸியாக வந்து இப்போ நகை பார்க்கலாம் கட்சி முறையிலேயோ ஜனநாயகத்திலேயோ கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இப்போ வராது ஒரு அரசியலில் பிளவு வருது அப்படின்னா தேர்தல் பிரச்சனை ஒரு கட்சிக்குள்ளே பிளவு வந்தால் மட்டும்தான் அது கட்சி முறை ஓகேவா கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்தால் தான் அது பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசியல் ஆனால் அரசியலில் பிளவு வந்து இப்போ நகா வருது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்து வருது பிளவு வருது அப்படின்னா அப்போ அந்த ஆட்சி வந்து அப்படின்னாக்கா களைய போது எலக்ஷனுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து அப்படின்னாக்கா வருது புரியுதா ஒரு ஜென்ரலைஸாக வந்து அப்படின்னா பாருங்கள் சில விஷயங்கள் தமிழில் படிக்கும்போது ஈஸியாக வந்து இப்படினாக்கா புரியும் நான் நிறையனு சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் இருக்க பார்த்தீங்களா அந்த காரணிகள் அந்த மாதிரி கேள்வி எல்லாமே தமிழில் படித்தா இன்னும் தெளிவாக வந்து பின்னாக்கா புரியும் சரியா ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஸ்ட்ரிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஓகே இந்த கொஷின்ஸில் பிரியாம்பல் சம்மந்த ஒரு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் முகவரை சம்மந்தப்பட்ட கேட்டிருந்தாங்க அதை மிஸ் பண்ணேன் அதை பார்த்துக்கோங்க அது ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்ட்டி சகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் எதை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ரொம்ப வருஷமாக அடித்து துவச்ச ஒரு கேள்வி அது பட் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஓகேவா நாலு ஆப்ஷனுமே நம்ம படித்த ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அது எங்கே விட்டுன்னு தெரில ஸோ வந்து பின்னாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் இந்த பதிமூணு பதினாலு கொஸ்டின்ஸில் நைன்டி பர்சன்ட் நீங்கள் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம வீடியோ மட்டும் பார்த்துருந்தா கூட ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா சமைச்சருக்கு மட்டுமே சிக்ஸ் டுவெல் நீங்கள் படித்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது க்ளியர் ஓகே ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழுக்கும் டெஸ்ட்டு பேட்ச் போய்கிட்டு இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்